இயற்கை எழில் கொஞ்சும் இடத்தில் அமைந்துள்ள 58 கிராம கால்வாய் திட்ட தொட்டிப்பாலம் சுற்றி பார்க்க பொதுமக்கள் ஆர்வம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதி விவசாயம் சார்ந்த பகுதியாக விளங்கி வருகிறது. கடந்த 1990 ஆண்டில் ஏற்பட்ட கடும் வறட்சியின் காரணமாக தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து உபரி நீராக வெளியேறும் நீரை உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு குடிநீருக்காக வழங்குவதற்காகவும் 58 கிராமங்களைச் சேர்ந்த கண்மாய்களுக்கு இந்த நீர் சென்று பாசன வசதி செய்து விவசாயம் செழிப்படையும் நோக்கில் அப்போதைய உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் பி.என். வல்லரசுவால் இத்திட்டம் தீட்டப்பட்டது. 58 கிராம கால்வாய்களை இணைக்கும் இந்த திட்டத்திற்கு 58 கிராம பாசன கால்வாய் திட்டம் என பெயரிடப்பட்டது. சுமார் 100 கோடி வரை நிதி ஒதுக்கப்பட்டு தற்போது பணிகள் முடிவுற்ற நிலையில் திறப்பு விழாவிற்காக காத்திருக்கிறது. 58 கிராம பாசன திட்டம் வந்து தொடங்கி 18 ஆண்டுகளாக ஆச்சு. ரொம்ப இழுபறிக்கு பின்னால் அந்த வேலை வந்து இப்போ முழுமடைந்துருச்சு. இருந்தாலும் எங்கள் பகுதியில் வந்து ரொம்ப வறட்சியாக இருக்குது. இந்த வருஷம் வந்து பருவமழை பெய்யும்ட்டுருக்காங்க. அதனால் அந்த கட்டணம் ரொம்ப பழசாகி போச்சு, நீண்ட நாளாகி போச்சு. எங்கள் பகுதி வறட்சினாலையும் அதுக்கான திறப்பு உலகான ஏற்பாடை வந்து அரசு அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினரும் அதை செய்யணும், முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று. ஏனென்றால் சிமெண்ட் கட்டுற வேலை முடிஞ்சு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, அதில் விரிசல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தண்ணீர் விட்டோடனே அது பழுதி நீக்கி அதுக்கான வேலையை ஆயத்தப்படுத்தணும். எங்கள் பகுதி வறட்சிங்கிறதுக்கு உடனடியாக தண்ணி துறக்கிறதுக்காக திறப்பு விழாவை சட்டமன்ற உறுப்பினர் ஏற்பாடு செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக உசிலம்பட்டி அருகே உத்தப்ப நாயக்கனூர் முனீஸ்வரன் கோவில் மலை அடிவார பகுதியில் தொட்டிப்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 237 தூண்களுடன் 50 அடி உயரத்தில் 1.62 கிலோமீட்டர் வரை நீளம் கொண்ட இந்த தொட்டிப்பாலம் ஆசிய கண்டத்திலேயே நீர் செல்லும் 2வது மிக நீளமான தொட்டிப்பாலம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதியில் இயற்கையின் எளிமிகள் தோற்றத்தில் ரம்மியாக காட்சியளிப்பது காண்போர் மனதில் இனம் புரியாத பரவசத்தை ஏற்படுத்துகிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா, உசிலம்பட்டி தாலுகாவில் வந்து ஒரு 58 கால்வாய் பாசன திட்டம் வந்திருக்கு. 58 கால்வாய் திட்டத்தில் எப்படின்னா ஆசியாவிலேயே 2வது பாலம், தொட்டிப்பாலம் ஆசியா கட்டத்தில் 2வது தொட்டிப்பாலம் அமைஞ்சிருக்கு. அதை எங்களுக்கு சுற்றுலாத்தலமாக அமைச்சு தர மாதிரி கவர்மெண்ட்டை கேட்டுக்கொள்கிறா. எப்படின்டா இங்கே வந்து சுற்றுலாத்தலம் எதுவுமே இல்லை, உசிலம்பட்டி வட்டாரத்தில் சுற்றுலாத்தலம் இல்லை. எங்கள் ஒன்று பிள்ளைகளை வந்து லீவுக்கு வந்து நாங்கள் வந்து எங்கேயும் கூட்டு போண்டா கொடைக்கானல் ஊட்டி கூட்டு போட்டுருக்கு, அவ்வளோலாம் எங்கள்கிட்ட வசதி இல்லை. இது இந்த 58 கால்வாய் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கனால மக்களை கூப்பிட்டு போய் நாங்கள் பார்க்கணும், பிள்ளைகளை கூட்டு போய் பார்க்குறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். இது சுற்றுலாத்துறையாக சுற்றுலாத்துறை பார்த்து சரி பண்ண மாதிரி கேட்டுக்கொள்வது. இதனால் நம் பகுதியில் அமைந்துள்ள ஆசியாவின் 2வது அதிசயத்தையும் ரம்மியான காற்றையும் அனுபவிக்க பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடனும் குழந்தைகளுடனும் இந்த கால்வாய் அமைந்துள்ள பகுதிக்கு வந்து பார்வையிட்டு வருகின்றனர். உசிலம்பட்டி பகுதியில் சுற்றுலாத்தலம் எதுவும் இல்லாத நிலையில் இவ்விடம் அக்குறையை போக்குவதாக தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். Thank you.
ஓடவே தெரியுமா? கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு? இங்க இருந்து இது வந்து தண்ணியினுடைய வெளியேற இடம். இந்த தொட்டிப்பாளத்தினுடைய பெரிய தொட்டிப்பாளம் இந்த ஆசியாவிலேயே இதுதான் இரண்டாவது பெரிய தொட்டிப்பாளம். இந்த இடத்துல வந்து தண்ணி வெளியேறும். இங்க இருந்து நம்ம உசிலம்பட்டி கம்மா இருக்கு இல்லையா, உசிலம்பட்டி கம்மா, மாதிரை கம்மா, அசுவமா நதி அணையில ஆத்துல போய் நிலத்தடி நீர் என்ன செய்யணும் அதனால தினம் நல்ல மழை பெய்யணும். மழை வரணும் பாடு. சரி கிளம்பி நம்ம கீழே ஓடுமா அந்த இடத்துக்கு உள்ள ஒரு ஒரு பாரு போய் பாட்டு வாங்கலாம். ஒரு ஏதாவது நீரானது எவ்வாறு சேமித்து வைக்க வேண்டும், அந்த நீரை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அந்த நீர் எந்த வகையில் வருகிறது என்பதை மாணவர்களிடையே நேரடியாக அழைத்து வந்து இந்த 58 கிராம கால்வாய் திட்டத்தின் மூலம் விளக்கி கூறினோம். மாணவர்கள் அனைவரும் உற்சாகமாக பார்வையிட்டனர்.
இந்த 58 கிராம கால்வாய் இடங்களில் வந்து மாணவர்கள் வர்ண பகவான் மலை மந்திரத்தை கூறி பாடினார்கள். மாணவர்களுக்கு இது புதுமையான ஒரு பாடமாக அமைந்திருந்தது, ஒரு புதுமையான அறிவியல் விழிப்பூட்டும் ஒரு செயலாகவும் அமைந்திருந்தது. இந்த 58 கிராம கால்வாய் திட்ட பணியினருக்கும் அனைவருக்கும் எமது பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து விவசாயம் பண்ணுறவங்க, எனக்கு விவசாயம்ன்றா ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஸ்கூலில் மழை உசிலமிட்டி பக்கத்தில் கிராமத்தில் தண்ணி இல்லாமல் மழை இல்லாமல் காடுகள்லாம் வறண்டு போயிருக்கு. இப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து 58 கால்வாய்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே பெருசாக அணை கட்டியிருந்தாங்க, 2 கிலோமீட்டர் வரைக்கும் கட்டியிருந்தாங்க. நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம், பார்த்துட்டு சாமி கும்பிட்டோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அந்த 58 கால்வாயிலேருந்து தண்ணி வந்தால் தான் உஷ்ணமிட்டி பக்கத்தில் தண்ணி வரும். அப்போ எங்கள் விவசாயத்துக்கு நல்லாயிருக்கும், எங்கள் குடும்பத்துக்கும் நல்லாயிருக்கும். என்னையா காசு அந்த காசை வச்சு என்னைய படித்து பெரிய ஆளாக்குவாங்க. என்னைய கூட்டு போன தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியருக்கும் நன்றி. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் 58 கிராம கால்வாய் பணி 1996 ஆரம்பித்து 2018 முடிவடைஞ்சது. இந்த பாலத்தையும் வேலையும் இது இந்தியாவிலேயே இல்லாத பாலமாக இருக்கிறதுனால மாணவர் மாணவிகள் பெருமக்கள் பொதுமக்கள் அனைவரும் வந்து இந்த பாலத்தை கண்டுகொள்வதாக நிறைய சுற்றுலா வந்து சேர்கிறார்கள். இதை பார்க்குறது வசதி வேணும்டா, வண்டி வாகனம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை, ஒத்தடி பாதையாக இருக்குது, முள்ளு முடிய மலையோரம் இருக்கிறதுனால பாதை வசதி வேணும். அது அந்த பாதையை சரி செஞ்சு முதலமைச்சர் கவனத்துக்கு தெரியும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வெட்டி வீரத்தால் வீணா சேர்ந்த கூட்டம் வெரசா ஆடு போண்ட கண்ணா மூச்சி ஆட்டம் வேற மாறி வந்த பெடல பசங்க கூட்டம் டேய் டேடி சேர்த்ததில்ல தானா சேர்ந்த கூட்டம் வரகட்டும் வரகட்டும் வரகட்டும்.